இயக்குனர் சுந்தர் சி பாகுபலி போல ஒரு வரலாற்று படத்தை இயக்க வேண்டும் என விரும்பிய சங்கமித்ராவை உருவாக்கும் வேலைகளில் ஈடுபட்டார். தேரானால் பிலிம்ஸ் தயாரிப்பதாக முடிவான இந்த படத்தில் ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிப்பதற்காக ஒப்பந்தமாகினர். இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க ஒப்பந்தமாகியிருந்தார். அப்போது நடைபெற்ற கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த படத்தை பற்றிய அறிவிப்பு, ஃபர்ஸ்ட் லுக் ஆகியவை சிவப்பு கம்பள வரவேற்புடன் வெளியிடப்பட்டன. ஆனால் சில காரணங்களால் இந்த படத்தை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டனர். இந்த நிலையில் படத்தை தயாரிப்பதாக சொன்ன தேரானால் பிலிம்ஸ் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதாவது இந்த பட தயாரிப்பில் தாங்கள் தான் தேனடால் பிலிம்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதி என கூறிக்கொண்டு ஒரு சிலர் அதற்கான பணம் திரட்டுகிறோம் என பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். இது சட்டத்திற்கு புறம்பானது. நாங்கள் அப்படி பணம் திரட்டவோ அல்லது திரட்டுவதற்காக எங்கள் பிரதிநிதிகள் என யாரையுமே நியமிக்கவில்லை. அதனால் இப்படி கூறிக்கொண்டு வரும் நபர்களிடம் யாரும் இந்த படம் சம்பந்தமாக எந்தவித பண பரிமாற்றமும் செய்து கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.